வினை எப்படி சூழும் என்று விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த தேதி 7/5/2004 அன்று உணர்ந்து கொண்டேன். நான் என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக பொருளை முறை தவறி சேர்த்தால் அது வினை என்னையும் சூழும், என் பிள்ளைகளை சேரும் என்பது எனக்கு இன்றுதான் தெரிந்து கொண்டேன். இதுவரை எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொண்டேன். திருவடி பற்றுகிறேன். இனி நான் யாரை வஞ்சித்து பொருளை சேர்க்கக்கூடாது. நீ எனக்கு உன்னுடைய திருளை நம்பியிருக்கிறேன். எனக்கு எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, அது மூலமாக பொருள் வர வேண்டும். ஆனால் பொருளை பிறர் வஞ்சித்து ஏமாற்றி அந்த பொருளை நான் சேர்த்து என் பிள்ளைகள் வளர்ச்சியை நான் விரும்பக்கூடாது என்று பிள்ளைகளால் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும். இப்படி செய்த போய் வெகு பேர் பாசத்தால் அதான் வினை வரும். மனிதனை பாவியன்று வெகு பேர் பிள்ளைகள் நல்ல அப்படி இருக்க வேண்டும். பிள்ளைகள் நல்ல அப்படி இருக்க வேண்டும். அதுக்கு எதாவது செய்யணும். இதுக்கு எதாவது செய்யணும். யாரையும் ஒன்றை செய்யக்கூடாது. செய்த முறை என்ன? இத்தனை இந்த அளவுக்கு நான் பிள்ளைகளை உயர்த்திருக்காய், நீ என்ன செய்திருக்கிறாய்? முறை தவறி சேர்த்த பொருளை பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறாய். நிச்சயம் அந்த பிள்ளைகளுக்கு பயன்பாடு உனக்கும் பயன்படாது. அப்படியே பிள்ளைக்கு பயன்பட்டாலும் உனக்கு அவன் உதவ மாட்டான். கடைசி என்ன நடக்குன்னா, முறை தவறி சேர்த்த பொருளை கொண்டு பிள்ளைகளுக்கு நாக்கப்படி செய்தாலும் அவன் கடைசி காலத்துக்கு உனக்கு நல்ல உதப்பான். அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு தண்டனை தான் அசான் கேட்குற முறை. அப்போ தினம் பூஜை செய்யும்போது உணர்த்த வேண்டும் எனக்கு எது நன்மை எது தீமை என்று எனக்கு தெரியவில்லை. எது பாவம் எது புண்ணியம் என்று எனக்கு தெரியவில்லை. உணர்த்தி நான் உணர்வேன், இல்லைன்னா நரகத்து போனார். சரி, பாசத்தால் வந்த தோஷம் வெகு பேர் 95% மக்கள் வந்த பாசத்தை அகப்பட்டு அதன் மூலம் முறை தவறி பொருள் சேர்த்து பிள்ளைகளையும் பாவியாக்கி தானும் பாவியாவார். மனைவி சில பேர் பெண்கள் என்ன செய்வார், நகை மீது ஆசை மிகுதியாக இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை விரும்புவாள் மனைவி. அவளை நிறைவு செய்வதற்காக முறை தவறி பொருள் சேர்ப்பான். மனைவியால் வருகின்ற பாவம், பிள்ளைகளால் வருகின்ற பாவம், தன்னாலேயே வருகின்ற பாவம். தன்னால் எப்படி வருகின்ற பாவம்? உணவில் அசைவ உணவு, சிந்தனை தெளிவில்லை. அப்போ பிள்ளைகளால் வந்த பாவம், மனைவியால் வந்த பாவம், தன்னால் வந்த பாவம். தன்னால் எப்படி பாவம் வருன்னா, பேசுவது கடுமையாக பேசுவான். கொஞ்சம் கூட கருணையே இருக்காது. எப்போ பார்த்தாலும் கடுக்கடுப்பாக பேசுவான். என்னடா இப்போ நான் எந்த உலகத்தை ஆள போகிறேன், ஏன் இப்படி கடுமையாக பேசுகிறேன், ஏன் மனமே ஏன் இப்படி கடுமையாக பேசி பாவத்தை சுமக்கிறேன் கர்மம். இப்போ என்னால் பேச முடியலையா, நான் இனிமே பேசி நினைக்கிறேன், என்ன பாவம் செஞ்சோம் தெரியல, எப்போ பார்த்தாலும் கடுமையாக பேசி தொலைக்கிறேன். ஏதாவது வழி உபாயம் இருக்காண்ணா? பயப்படாத மகனே, முன் செய்த வினைதானப்பா இந்த கொனை கேட்டுனா. முன் செய்த வினையை தீர்ப்பதானேயா உன் திருவடியை வந்திருக்கிறேன். முன் செய்த வினை தீர்த்ததானே நான் ஜென்மத்தை கிடைத்த உன் திருப்பதிக்க வந்திருக்கிறேன். முன் செய்த வினைன்னு சொல்கிறேன், நான் உண்மைதான். எனக்கு உணர்த்தணும். நான் பிறனமான புண்படாது பேச அருள் செய்ய வேண்டும். பிற சொத்தை அபகரிக்க நினைக்காது. யாருக்கு அறிவு அதுக்கு அறிவும் பரிபக்கம் தர வேண்டும். நான் பொறாமைப்படாதவனாக இருக்க வேண்டும், பேராசையில்லாதவனாக இருக்க வேண்டும். உன் ஆசி பெற வேண்டும். உன் திருவடியை தினம் பூஜை செய்ய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.